ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம வந்து தினமும் பைபிளிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அநேக சகோதர சகோதரிகள் இந்த வேதவினா போட்டியில் பங்கேற்கிறீங்க. உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது நம்ம வேதத்தை திறந்து நம்ம வாசிக்கணும் அப்படின்றது தாங்க. சரி, வாங்க இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி உபாகமும் 8:7 இதில் வந்து விடுபட்ட அந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்குது உபாகம புஸ்தகம் 8:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல எதிலே பிரவேசிக்க பண்ணுகிறார்? அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தாங்க. கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒருத்தராலையும் தடுக்க முடியாதுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறாருங்க. வேதத்தை வாசிங்க, இயேசுவை நேசிங்க. இந்த நாளுக்குரிய வசனம், நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். என்ன வசனம் அப்படின்னா, சங்கீதம் 12:13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். சங்கீதம் 13:5. இந்த வசனத்தின்படி கடவுள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. நம்ம டெய்லி வந்து சிந்திப்பதற்காக ஒரு வசனத்தை கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து ரொம்ப எளிமையான ஒரு வசனம், சங்கீதம் 23:2. சிந்திங்க, தியானிங்க, யோசிங்க. உங்களுடைய கருத்துக்களை என்னோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வழக்கமாக சொல்கிற விஷயம் தாங்க. என்னென்னா, ஜூலை மாதத்துக்கான கேள்வி பதில்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் அநேக என்ன சொல்கிறது மனிதர்களை பற்றிய வாழ்க்கை அதில் அடங்கியிருக்குது. முக்கியமாக ரெண்டு பேர், ரெண்டு குடும்பம், தாவீதினுடைய குடும்பம், சவுலினுடைய குடும்பம், அதை பற்றி இருக்குது. ஸோ வாசிங்க. இதுக்குரிய வீடியோ வந்து நம்ம பைபிள் உலகம் சேனலில் இருக்குது. ஜூலை மாதத்துக்கான 50 கேள்விகளில் நீங்கள் பங்கு பெற்றிருந்தால், உங்கள் நண்பர்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் உங்கள் உறவுகளையும் நீங்கள் பங்கேற்கும்படியாய் உற்சாகப்படுத்த வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். பைபிளை நாம் மற்றவங்களையும் படிக்க வைப்போம், நாமும் படிப்போம். ஆண்டவரில் அனுதினமும் நாம் வளருவோம். கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். மற்றவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்களை பெறுகின்ற சமாதானத்தின் வாய்க்கால்களாக நாம் ஒவ்வொருவரும் இருப்போம். நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?